நண்பர்களே, இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம அந்த ஃபார்முலாஸ் வச்சு ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் ரெண்டு பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கி ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீங்கள் இதை பார்த்தாலே கண்டிப்பாக வந்து டிஎன்பிசியில் வந்து கொடுக்கக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்கு ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிக்கிறார். ஓகே. அடுத்தது, பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர். ஸோ பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கிறார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் சம்மலாம் ரீட் பண்ணவே தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு பர்சன்டேஜ், பி ஆனவர் ஏயை விட இல்லை ஏயானவர் பிஐ விட அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாலே நீங்கள் ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, பி ஈக்குவல் டு 100 / 100+%. ஓகேவா? இந்த பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே இந்த ஃபார்முலா உங்களுக்கு மைண்டுக்கு வந்துடணும். ஓகே. அடுத்தது, இந்த பர்சன்டேஜுங்கிற இடத்துல என்ன போடுவீங்க, 40 போடுவீங்க. நாட்கள் எவ்வளோ? 35 நாட்கள். அவ்வளோதான், அடித்து போட்டோம்னா 25 நாட்கள். நீங்கள் எதுவுமே பார்க்க வேணாம். இந்த பர்சன்டேஜ், இந்த ஒரு நாள், பி ஆனவர் ஏயை விட ஏயானவர் பிஐ விட இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாலே இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துடணும். சரியா? ரொம்ப 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 ஈஸியான சம்மு. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ராப்ளமும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த நான் சொல்கிற எல்லா டைப்புமே நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கொஷின் தான். ஸோ நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே 15 நாட்களிலும் முடிக்கிறாங்க. அவர்கள் அந்த வேலையை ₹2,00,000 தொகைக்கு ஒப்புக்கொண்டார். ஸோ ஏ பெரும் தொகை என்ன? ரெண்டு பேரும் 2 லட்சத்துக்கு ஒப்புக்கொள்கிறாங்க. ஸோ ஏ ஆனவர் 10 நாட்களில் முடிக்கிறாங்க, பி ஆனவர் 15 நாட்களில் முடிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏ பெரும் தொகை. ஓகேவா? அப்போ அதாவது ஏ 10 நாளில் வேலை செஞ்சு அது எவ்வளோ தொகை பெறுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 1/10, 1/15, இப்போ 1/A ஈக்குவல் டு அதான் இதை எடுத்து எழுதிக்கிறாங்க. இப்போ 10-க்கும் 15-க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 30 வருது. ஓகே, 30 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் தானே கண்டுபிடிக்கிறோம். இப்போ 30-ல் எத்தனை 10 இருக்குன்னு பார்க்கணும்ல. அப்போ 10 போட்டுருமா, பட் அடித்தோம்னா என்ன வருது, 3 வரும். அதே மாதிரி 15/30 போட்டால் என்ன வருது, 2 வருது. ஸோ ரேஷியோ என்னவாக வரும், 3:2. ஓகேவா? 3:2 இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 5 வரும். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும், 5. இந்த 5 தான் 2 லட்சம். இந்த ரெண்டு ரேஷியோவும் சேர்த்து ஆட் பண்ணால் 5ங்கிறது தான் இந்த 2 லட்சம்னு வரும். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏ பெரும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. ஏ பெரும் தொகை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏ வந்து எவ்வளோ பெறுறாங்க, 3 பங்கு பெறுறாங்க. ஸோ 3/5 × 2 லட்சம். ஓகேவா? இதை கேன்சல் பண்ணால் 1,20,000. இப்போ பி பெரும் தொகைன்னு கேட்டிருந்தாங்கன்னா பி பெரும் தொகை எவ்வளவு, 2. ஸோ 2/5 × 2 லட்சம், இது 80,000. இப்போ சில நேரத்தில் எப்படி தெரியுமா கேட்பாங்க, இருவரும் தனித்தனியே பெரும் தொகை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஏயோட பங்கும் கண்டுபிடிக்கணும், பியோட பங்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், அதான் இன்னொரு வாட்டி சொல்கிற பாருங்கள், இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்றீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா 30 வருது. அப்போ 30-ல் 10 எவ்வளோன்னு பார்க்கணும், 3 இருக்குது, 3 பங்கு. 30-ல் 15 எத்தனை பங்கு இருக்குதுன்னு பார்க்கணும், 2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. அந்த 5ங்கிறது தான் இந்த 2 லட்சம். ஸோ இப்போ ஏ பெரும் தொகைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3/5 × 2 லட்சம். பி பெரும் தொகைனா 2/5 × 2 லட்சம். இதை போட்டோன்னா வந்து ஆன்சர் வந்துடும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ ரெண்டு சம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வேணால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இந்த சம்ஸ் எல்லாம் அதில் வந்திருக்கும். ஓகேவா? ரிமைனிங் சம்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.